ஓகே, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் கவர்மெண்ட் ஜாப் வெற்றி பயணம் சேனலில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ போய் பார்த்தோன்னாக்கா மாதிரி தேர்வு தான் நான் பார்க்குறோம், சரிங்களா? அதாவது தமிழ் உள்ளது தமிழுக்கான மாடல் எக்ஸாம் ஒன்று. இப்போ மாதிரி தேர்வு முதல் தேர்வை பார்க்க இருக்கிறோம், சரிங்களா? இது தான் வந்து அடுத்தது மாடல் 2, 3, 4 இது எல்லாமே வந்துடும், சரிங்களா? மாடல் எக்ஸாமை நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், சரிங்களா? அதாவது கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது நல்லது, சரிங்களா? வாங்க வீடியோ பதில போவோம். மாடல் தேர்வானது மொத்தம் தமிழில் 100, மேக்ஸ் 25, ஜிகே என்று சொல்லக்கூடிய பகுதியில் மொத்தம் 75. அப்போ 200 எக்ஸாமுக்கான இந்த மாடல் எக்ஸாம் தேர்வு நடக்கும், சரிங்களா? அப்படியே ஃபுல்லாகவே பாருங்கள், எப்படி இருக்கு மட்டும் பார்த்துட்டு கமெண்ட்ல தெரிவிங்க, சரிங்களா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 13 மாடல் தேர்வு, அதாவது மொத்தம் 5 மாடல் தேர்வு கொஸ்டினும் ப்ளஸ் மீதி இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸாக இருக்கக்கூடிய எல்லா மாடல் எக்ஸாமும் இன்றைக்கி பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க முதல் கொஸ்டின் பார்ப்போம். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடித்தனமத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யார்? சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடித்தனமத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் யாருன்னு பார்த்தா பாரதியார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவர் முடியரசன், சரிங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னாவே முடியை வெட்டப்போகணும், வான அளவுக்கு முடி வளர்ந்துருச்சு வெட்டப்போகணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சரியான குற்றை காண்க, அதாவது சரியான குற்றை பொறுத்துக்கும் இவரினுடைய இயற்பெயர், அதாவது ராஜகோபாலன் சுரதருடைய இயற்பெயர் ராசகோபாலன் தேன்மழை என்னும் நூலுக்காக சாகித்ய விருது பெற்றார், சரிங்களா? ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுவார் யாருன்னா சுரதா. அப்போ 1, 3 இதற்கு சரியான வடை, சரிங்களா? அடுத்த 4 விஷயம் பாருங்கள், அதாவது புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுவர் நா பிச்சைமூர்த்தி, சரிங்களா? வசனக்கதையை தொடர்ந்து புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் சொல்லக்கூடியது நா பிச்சைமூர்த்தி அவர்கள். அடுத்தது வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திற்கு பங்களிப்பு செய்தவர் யார்னு பார்த்தா கல்யாண்ஜி. வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திற்கு பங்களிப்பு செய்தவர் கல்யாணஜி. ஆனந்த ரங்கர் பிள்ளை தமிழ் என்ற நூலை இயற்றியவர் அரிமதி தென்னகன் என்று சொல்லக்கூடியது. புறவி நாட்டியம் டேஷ் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கருதப்படுகிறது, என்னங்க மராட்டியர்கள் என்ன பண்ணுறாங்க தஞ்சைக்கு புறவி நாட்டியம் வந்து சொல்கிறாங்க. தவறான இணையை காண்க சொல்லியிருக்காங்க, சரிங்க? தண்ணீர் யுத்தம் சுப்பரபாரதி மணியன் அப்படிங்கிறது தண்ணீர் யுத்தம். மலை அருவி அப்படின்றது கிட்டவா ஜெகநாதா அப்படிங்கிறது சொல்லுது. பெய்து பழகிய மேகம் அது யாருங்க? அதாவது வானமலை தான், அது வானமலை வராது. நெல்லை ராஜா பெய்து பழகிய மேகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு முழுக்க வானம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேப் இருந்தால் வரும்னு நினைக்கிறேன், சரிங்களா? அடுத்தது வீடு முழுக்க வானம் சேப் இருந்தா, இதுக்கு தவறான பொறுத்த வரைக்கும் பெய்து பழகிய மேகம் என்றது இதற்கு தவறான இருக்கிறது. அடுத்து பாருங்கள், சிற்பக்கலை வடிவமைப்புகளில் எண்ணிக்கை 4, சிற்பக்கலை வடிவமைப்புகளின் எண்ணிக்கை 4, கோவிலினுடைய ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூண்களை அமைத்தவர் யார்? விஜயநகர மன்னர். இந்திய நாடு மொழிகளின் காட்டியசாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் சா அகத்திலிங்கம். இந்திய நாடுகளின் மொழிகளின் காட்டியசாலை சா அகத்திலிங்கம். அடுத்தது பூவியின் 3 நிலை முகை, செய்யலுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார் பார்த்தா ராபி சேதுபிள்ளை. செய்யலுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யாரும் பார்த்தா ராபி சேதுபிள்ளை. திருமலை அடிகள் எழுதிய நூல்களில் பொருத்தமற்றது என்பதுனாக்க பட்டினப்பாளை ஆராய்ச்சியுரையர், சாகுந்த நாடகம், மாணிக்க வாச வரலாறும் காலமும். அப்போ திருவள்ளுவர் அந்தாதி அப்படிங்கிறத இதற்கு மறைமடை அழிஞர்கள் இது பொருத்தமற்றதாக இருக்குது, சரிங்களா? மீதி 3 நல்லா பார்த்துக்கணும். விஷயம் பாருங்கள், அதாவது மஞ்சள் சந்தையை பொறுத்த வரைக்கும் ஈரோடு, பின்னலாடை நகரம் என்பது திருப்பூர், பின்னாடி திரும்பி பாரு திருப்பூர். மாங்கனி நகரம் என்று சொல்லக்கூடியது சேலம், சேலத்து மாம்பழம். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுவது திண்டுக்கல். ரோமனியருக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதி செய்யப்பட்ட இடம் அரிக்கமேடு. இது புக்பா, இது பிரியஸ் கொஸ்டின் பேப்பர் இது, சரிங்களா? லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியன் என கூறியவர் யார்? எல்லோரும் இன்புற்று இருக்கணும் அப்படின்னு நினைப்பதே
அல்லாமல் வேறொன்றும் அறியன் என கூறியவர் யாருன்னா தாய்மானவர் கலாம் என்று அழைக்கப்படுவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அண்ணா தான். இளைஞர்கள் என்ன பண்ணுறாரு, பகுத்தறியும் சுயமரியும் வேணும். சுயமரியாதைன்னு சொன்னதும் பெரியார் போட்டக்கூடாது. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதும் தேவை என கூறியவர் அண்ணா அவர்கள். சரிங்களா. அடுத்து ஈவேரா பெரியாருக்கு பெரியார் ஈவேராவுக்கு பெரியார் என்ன பட்டம் வழங்கப்பட்ட பெண்களுடைய மாநாடு நடைபெற்ற இடம் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் கொடுத்துருப்பாங்க. அது நடந்த பெண்களுடைய மாநாடு எங்கே நடைபெற்றுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை கேட்டிருக்காங்க. இது சென்னை ஆகும். சரிங்களா. உடம்பார் அடியின் உயிரார் அழிவர் என கூறியவர் யார், திருமூலார். உடம்பார் அடியின் உயிரார் அழிவர் என கூறியவர் திருமூலார். தென்னை சூழ்ந்த பகுதி கேட்டிருக்காங்க, தெங்கூர். தென்னை சூழ்ந்த பகுதி தெங்கூர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தி வருள்ளார் யாருன்னு சொன்னாங்க, தொல்காப்பியர். சரிங்களா. அடுத்து சதாவதனி என பாராட்டு பெற்றவர் செய்துதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலர் என்று சொல்லக்கூடியது. சரிங்களா. சரியான கூற்றை காண போங்க. தேவநேய பாவனர் கவிஞாயிறு என்று அழைக்கப்படுவர். ரைட்டுங்களா. தேவநேய அது வராது. மொழி ஞாயிறு அப்படின்னா எடுத்துக்கலாம். அப்போ உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர், தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்றது ரெண்டு மூணு இதுக்கு தான் இது சரியான நடை. அடுத்தது சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துமிழ் முத்துலட்சுமி ரெட்டி. சரிங்களா. முத்துலட்சுமி அம்மையார். அப்போ அவங்க வந்து பார்த்தாக்கா இது பெரிய கொஸ்டின் பேப்பர். சரிங்களா. அடுத்தது செந்தமிழ் செம்மல் என அழைக்கப்படும் யாருங்க, செந்தமிழ் செம்மல் ஜி போப். சரிங்களா. செந்தமிழ் செம்மல். மங்கையாராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று கூறியவர் யார், மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று கூறியவர் கவிமணி. மென்மையான நகைச்சுவையும் சோக இழையும் ததும்பு கதைகளில் படைப்பதில் பெயர் பெற்றவர் யார், மென்மையான நகைச்சுவையும் சோக இழையையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் கு அழகிரிசாமி. தவறாக புரிஞ்சுள்ளதை காண்பிருக்கிறாங்க. சரிங்களா. அப்போ தமிழர் சமுதாயம் கரெக்டு. கவிஞர் தமிழ் ஒளி மண்ணிலே வின் தேவநாய பாவனர் தமிழச்சி வாணிதாசன். பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிறது ஆடிப்பெருக்கு. பதினெட்டாம் பெருக்கு நான் பிச்சைமூர்த்தி காணல் வரி தேப்போ தேப்பிய மீனாட்சி சுந்தரம். சரிங்களா. இல்லை எதுவுமே தவறாக பொருந்தி உள்ளவை. சரிங்களா. அறவுறக்கோவை என அழைக்கப்படுவது முதுமொழி காஞ்சி. சரிங்களா. முதுமொழி காஞ்சி நூல் தான் சொல்லக்கூடியது. வந்தான் எதிர்ச்சொல் தருக வந்திலன். வந்தான் என்பது வந்திலன் அப்படிங்கிறது இதற்கு எதிர்ச்சொலாக இருக்கிறது. சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். சரி. சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். மென்தொடர் குற்றச்சொல் குறித்தின் பின் பல்லியனம் மிகாது. மென்தொடர் குற்றச்சொல் குறித்தின் அது வந்து வல்லியனம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது நில் குலை வகைப்பேர்னா அழகு. சரிங்களா. அப்போ குரல் அல்லது அகல் அழகு அப்படி சொல்லுவாங்க நில் குலைக்கு. குலன்னு வரணும் குலைன்னு. அப்போ தமிழ் தமிழ் மொழி சொல்லை தேர்ந்தெடுத்துருக்க. சரிங்களா. மணிமுடி என்பதான் இதற்கு சரியான விடை. அடுத்த தமிழ் சொல் தருக டெண்டன்சி. சரிங்களா. அப்படிங்கிறது மங்களம் அப்படிங்கிறது. சரிங்களா. அடுத்தது மதில்னா சோ. மதில்னா சோ. அடுத்த கீழ்கண்ட தொழில் அதாவது கீழ்கண்ட சொல் தொழில் பெயர் விகுதி அல்லாத இது. கீழ்கண்ட சொல்ல தொழில் பெயர் அல்ல விகுதி அல்லாதது இது கேட்டிருக்காங்க. கீ தான் இதற்கு சரியான விடை. சரிங்களா. டி தான் இதற்கு சரியான விடை. அடுத்து பாருங்கள் அகர வரிசைப்படி அமைக்கவும். சங்கு சாவி சிலை சீப்பு சாசா சிசி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களா. வைவேல் இலக்கண குறிப்பு தருக வைவேல் வை வேல். அப்போ இலக்கணம் உரிச்சொல் தொடருது. அப்போ தன்வினை வாக்கியம் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். வினையின் பயனை எழுவாய் சேரும் செய்வரை முதன்மைப்படுத்தும். சரிங்களா. அப்போ வினையினை பயனை எழுவாய்ப்படுத்தும் சேர்ந்தது இதற்கு சரியான விடை. சரிங்களா. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை இத்தொடரில் பயனுள்ள தொடை எதுங்கிருக்காங்க, கூடை எதுகை என்று சொல்லக்கூடியது. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்பது இன்பம் மிகுதி அப்படிங்கிறது. பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு அப்போ இன்பம் மிகுதி. வயலில் ஆடுகள் மேய்ந்தில அப்படிங்கிறது. வயலில் ஆடுகள் மேய்ந்தில அப்படின்பது எதிர்மறை தொடராக இருக்கிறது. முகுந்த மாலை நூலினுடைய ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். முகுந்த மாலையுடைய நூலினுடைய ஆசிரியர்
குலசேகர ஆழ்வார். அடுத்தது கவிஞாயிறு வாணிதாசன், சரிங்களா? கவிஞாயிறு வாணிதாசன் இதற்கு சரியான விடை. சரதம் என்பதனுடைய எதிர்ச்சொல், சரதம் பொறுத்த வரைக்கும் பொய்மை, சரதம் என்னுடைய எதிர்ச்சொல் பொய்மை. சந்தி பிழையற்ற தொடர்கு கேட்டிருக்காங்க. கடுகை துளைத்து ஏழுகடை புகட்டி குறுகத் தரித்தது குரல் என்பது இதற்கு சரியான வடை. எல் என்றால் கவை அப்படியாகும், சரிங்களா? ரூபாய் என்பது எம்மொழி சொல்? இந்துஸ்தானி. ரூபாய் என்பது இந்துஸ்தானுடைய மொழியாக இருக்கிறது. நன்று அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு தருக, அது குறிப்பு வினயமுற்று. நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினயமுற்றாகும். அவன் பொன்னன் அப்படிங்கிறது பொருட்பெயர். அவன் பொன்னன் அப்படிங்கிறது பொருட்பெயர். மெண்டோனமி அப்படிங்கிற தமிழாக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆகுபெயர், சரிங்களா? குளிர்காவும் இதில் கா என்பது காடு என்பது பொருள் குறிக்கும். கா என்பது காடு என்பதை பொருள் குறிக்கக்கூடியது. தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? மூணு வகைப்படும். தொழிற்பெயர் மூன்று வகைப்படும். இப்போ குடியரசுத் தலைவர் கொடியை ஏற்றினார் அப்படிங்கிறது எவ்வகை தொடர்? குடியரசுத் தலைவர் கொடியேற்றிருக்கார். செய்தி தொடர், செய்வினை தொடர், தன்வினை தொடர், மூணுமே குறிக்கக்கூடியது, அனைத்தும் சரி. குமரன் மழையில் நனையாமல் இறான் அப்படிங்கிறது பொருள் மாறா எதிர்மறை, சரிங்களா? அடுத்தது கல் திரள் தோல் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு தருக. கல் திரள் தோல் இலக்கண குறிப்பு தருக. ஓமை தொகை, கல் திரள் தோல் அப்படிங்கிறது ஓமை தொகை. கொண்ட எல்லாம் அழைப்போம் இழப்பினும் இடம்பெற்றுள்ள தொடை. அழகொண்ட எல்லாம் அழப்போம் அழப்போம் இழப்பினும் இடம்பெற்றுள்ள தொடை. மேற்கதுவாய் எதுகு என்று சொல்லக்கூடியது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை சொல்லக்கூடியது. பச்சை பசேல் செரி இணை சொல் அப்படிங்கிறது. புலித்தோல் வல்லினம் மிகுந்த காரணம். ஆறாம் வேற்றுமைத்தோல், சரிங்களா? ஐயாள்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லுது. சரியான சுற்றடுத்து பார்க்க, எழுதும்படி சொன்னேன் அப்படிங்கிறது. எழுதும்படி சொன்னேன் அப்படிங்கிறது. அடுத்தது வற்றல் வறுத்தல் வறுத்தால் அப்படிங்கிறது எவ்வகை பெயர்? வற்றல் வறுத்தால் என்பது தொழிலாக பெயர். வற்றலை வறுக்கிறாங்க, அது தொழில் போக்குவரத்து. இதை பொறுத்துக்கு பார்க்கணும். அதாவது உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் எதுனாக்க? உயிரினும் ஓம்பப்படும். உயிரினும் ஓம்பப்படும். ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது அப்படின்னா நடு ஊரில் மரம் பழுத்தற்று அப்படிங்கிறது. ஒழுக்கத்தின் வழி உயர்வர் அடிவர்னா ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. தெரிந்த அளவில் அறிவுடையனாக தோன்றுவான். தெரிந்த அளவில் அறிவுடையனாக அறிவுடையவனாக தோன்றுவான் என்பது மாற்றாரை மாற்றும் படை என்று சொல்லக்கூடியது, சரிங்களா? பொறுப்பாளி உள்ள அதிகாரம் எண்ணிக்கை, பொறுப்பாளி உள்ள அதிகாரிகள் எண்ணிக்கை என்ன வேணும்னாக்க 70 அப்படி சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க டேஷ் உறவினும் செய்த துணிவாற்றி டேஷ் பயக்கும் வினை அப்படிங்கிறது. துன்பம் இன்பம், துன்பம் உறவினுடைய செய்து துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினையாகும். அடுத்தது தொழுதுகையுள்ளும் படையுங்கும் உன்னார் அழுத கண்ணீரும் அனைத்தும் அதிகாரம் என்று சொல்லக்கூடியது, சரிங்களா? அது கூடா நட்பு. தொழுகை தொழுதகையுள்ளம் படையெங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்தும் அதிகாரம் அப்படிங்கிறது கூடா நட்பு என்று சொல்லக்கூடியது. சோழ மன்னன் போரவை கோப்பேர் நெற்கல்லினுடைய செவில் தாயை காவற்பெண்டு எழுதிய ஒரே ஒரு பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புறம்போக்கு என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. நீரின்று அமையா யாக்கை எல்லாம் யாக்கைக்கு எல்லாம் உண்டு கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே என்னும் புறநானூற்று வரிகள் யாரை நோக்கி பாயப்பட்டன? அப்போ நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டு கொடுத்தாரே உயிர் கொடுத்தாரே என்னும் அப்படிங்கிறது பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி பாடல் அடிகளினுடைய எண்ணிக்கை 782, சரிங்களா? மதுரை காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 782. தவறான இணை காண்க முல்லைத்தினை ஓரம் போகியார் அப்படிங்கிறது. இப்போ குறிஞ்சித்தினை கபிலர் நெய்தல் அம்மூனு அம்முவானார் பாலைத்தினை ஓதலந்தையார் அப்படி சொல்லக்கூடியது. பேயனார் இயற்றிய எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளது பின்னாக்க 105 பாடல்கள் பேய் பாடியிருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. குறுந்தொகை பொறுத்த வரைக்கும் 401 401 குடுந்தொகை குறுகுறு 401 தருணம் அப்படின்னு ஞாபகம் வச்சு. புறநானூற்றில் ஒரு பாடலும் மகநானூற்றில் ஒரு பாடலும் இயற்றியவர் யார்? புறநானூர்லேயும் மகநானூர்லேயும் ஒரு பாடல் இயற்றியவர் கடலூர் மாய்ந்த இளம் பெரும் வருதி. ரெண்டுலேயும் ஒவ்வொரு பாட்டை ஏற்றிட்டு கடலில் மாஞ்சிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சு. நெடுந்தொகை என வழங்கப்படும் நூல் எது பார்த்தினாக்கா நமக்கு அகநானூறு. நெடுந்தொகை எனும் வழங்கப்படும் நூல் அகநானூறு.
மருத நிலநாகனார் மருத திணையில் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 35. மருத இளநாகனார் மருத திணையில் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 35. பிழையான கூற்று காண்க சீவக சிந்தாமணி. அப்போ இந்நூல் 13 இளம்பங்களை உட்பிரிவுகளை கொண்டது. இந்நூல் மனநூல் எனவும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆசிரியர் திருதக்க தேவர். இவருடைய ஆசிரியருடைய காலம் 2nd century. இதுதான் வந்து பிழையாக இருக்கிறது. சரிங்களா? மண்ணுயிர்க்கெல்லாம் அப்படிங்கிறது உண்டியும் உடையும் உரையுள்ளும் அல்லது கண்டதியில் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். மணிமேகலை. மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுள்ளும் அல்லது கண்டதியில் அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல் நீலகேசி. தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல் நீலகேசி. தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று பாராட்ட பெற்றவர் சீத்தலை சாத்தனார். சரிங்களா? சீத்தலை சாத்தனார். தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று பாராட்டப்பட்டவர். அப்போ நாச்சியார் திருமொழியை பாடியவர் யாரும் பார்த்தா ஆண்டாள். நாச்சியார் திருமொழியை பாடியவர் ஆண்டாள். கூற்றினை ஆராய சீரா புராணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல். 3 காண்டுகளையும் 92 படலங்களையும் கொண்டது. 5027 விருத்தப்பகலால் கொண்டது. சரிங்களா? நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றினை கூறும் நூல். 3 காண்டங்களையும் 92 படங்களையும் கொண்டது. 5027 விருத்தப்பாடல்களை கொண்டது. இது எல்லாமே சரி. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? 3 காண்டம் 92 படலாம் 5027 விருத்தப்பாடல்கள் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றினை கூறுகிறது. அடுத்தது சரியான கூற்றை காண்க சொல்லிக்காங்க. சரிங்களா? திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்க வாசகர். பன்னிரு திருமுறைகளில் திருவாசகம் 8வது திருமுறையாக உள்ளது. மற்றும் மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 658 பாடல்கள் அடங்கியுள்ளன. இது மூணுமே சரி. சரிங்களா? ரட்சினிய யாத்திரகத்தினுடைய முதல் பதிப்பு வெளியிட்ட ஆண்டு. ரட்சினிய யாத்திரகத்தினுடைய முதல் பதிப்பு வெளியிட்ட ஆண்டு 1894. இப்போ பொறுத்துக்கு பொறுத்துக்கு ஒன்றிரு தெய்வம் உண்டிருள் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. இப்போ எல்லாமே பொறுத்துக்கு நேராகவே இருக்குது. ஒன்றிரு தெய்வம் உண்டிரு அப்படிங்கிறது பட்டினத்தார். சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பாம்பாட்டி சித்தர். சாதி பிரிவினிலேயே தீயை மூட்டுவோம் பாம்பாட்டி சித்தர். சாதி பேதம் உறுதி ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ அப்படிங்கிறது சிவவாக்கியார் அப்படிங்கிறது. உள்ளம் பெருங்கோயில் ஊடனும் நம்பு ஆலயம்னு சொல்லக்கூடியது திருமூலார். பிழையான கூற்றை காண்க. அப்போ மனோன்மணியத்திலேருந்து என்ன இதில் பிழை இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? அடுத்து லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது இந்த மனோன்மணியம். அது சரியான விடை. ஸோ அடுத்து பார்த்தாக்கா இந்நூல் எளிய நடையில் ஆசிரியர் போல அமைந்துள்ளது. அதுவும் ஓகே. இந்நூல் 5 அங்கங்களையும் 25 கலங்களையும் கொண்டது. இதுதான் தவறாக இருக்குது. சரிங்களா? அது மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்காதை சிவகாமியுடைய சரிதம் என்று சொல்லக்கூடியது. காந்திமதி அம்மை மீது பிள்ளைத்தமிழ் மாலை அந்தாதி போன்றவற்றை பாடியவர் யார் பார்த்தாக்கா அழகிய சொக்கநாதர் தான் சொல்லுவார். காந்திமதி அம்மை மீது பிள்ளைத்தமிழ் மாலை அந்தாதி போன்றவற்றை பாடியவர் அழகிய சொக்கநாதர். 91வது விஷயம் பாருங்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருங்கிறத நாதமுனி. தேம்பாவணையில் பாட்டுடை தலைவன் பலன் சூசையப்பர் யோசியர் அப்படிங்கிறது. தேம்பாவணை பாட்டுடை தலைவன். கம்பன் இசைத்த கவியெல்லாம் தான் நான் என பெருமைப்படுவர் யார்? பாரதி. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்படுவர் பாரதி. கம்பராயண பாடல்கள் வரிகளில் குறிப்பிட்டுள்ள குன்று சூழ்வான் மகன் யார்? கம்பராயண பாடல்கள் பாடல் வரிகளில் குறிப்பிட்டுள்ள குன்று சூழ்வான் மகன் யார் என்பது சுக்கிரவன். பெண்பார் பிள்ளைத்தமிழ் பொருத்தமற்றது காண்க சொல்லுவாங்க. ஸ்டிட்டில். பெண்பார் பிள்ளைத்தமிழ் தமிழ் பொருத்தமற்றது காண்கும்னா சிற்றில். சைவ வைணவத்தை இணைப்பதாக எழுதப்பட்ட நூல் முக்குடர் பல்லு. சைவ வைணவத்தை இணைப்பதாக எழுதப்பட்ட நூல் முக்குடர் பல்லு. தமிழ் விட தூதும் நூலை உவேசா பதிப்பித்த ஆண்டு 1930. செயங்கொண்டார் ஊர் தீபங்குடி. முத்தொள்ளாயிரத்தினுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சரியான கூற்றை காண்க. இது மூணுமே சரியாக தான் இருக்குது. ராஜராஜ சோழன் உலா சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. இந்நூல் உலாபுரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்நூல் பொறுத்தது கலிவென்பால் இயற்றப்பட்டது. சரிங்களா? அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பகுதி ஆ பார்த்துட்டோம்.
ஆ பார்க்குறோம், பகுதி ஆவில் புது தமிழ் 100 பார்த்தாச்சு, அடுத்தது பொது அறிவை பார்க்க இருக்கிறோம். அடுத்த 100 கொஸ்டின், தொல்லியலாளர்கள் புதையுண்ட நிலத்தடியை ஆய்வு செய்ய பயன்படுத்துவது காந்தப்புலவரடி, சரிங்களா? அடுத்தது, உலகின் முதலில் கட்டப்பட்ட பொது குளமான பெருங்குளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மொகஞ்சதாரதோ, சரிங்களா? மொகஞ்சதாரதோ. அடுத்த விஷயம் பாருங்க, அதாவது ஹரப்பா, சரிங்களா? ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் பாகிஸ்தான், அப்பா பஞ்சத்தால் பாகிஸ்தான் போயிருப்பான்னு சொல்லியிருப்பேன். மொகஞ்சதாரதோ, முகம் என்ன பண்ணோம், சிந்துக்கு நல்லாயிருக்கும், சிந்து பாகிஸ்தான். லோத்தல், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா காளிபங்கன், அதாவது காளிபங்கன் பனவாளிங்கிறது எதுங்க, ராஜஸ்தான் இந்தியா, சரிங்களா? காளிபங்கன் பனவாளி, ராஜா என்ன பண்ணுறாரு, பணத்தை வாழில் எடுத்துகிட்டு போகிறேன் ஞாபகம் வச்சுருந்தேன். லோத்தல் சுர்க்கோட்டா அப்படிங்கிறது குஜராத், சுருன்னு குஜராத்துக்கு வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சு, சரிங்களா? சிந்துவெளி முத்திரைகள் காணப்படும் தமிழ் எழுத்துக்கள் இவை, ரா, ந, ல, ர, ந, சரிங்களா? ர, ந, ல, ர, ந அப்படிங்கிறது, சரிங்களா? அடுத்த பொறுத்துக, அதாவது முதல் பானிபட் போர் என்று சொல்லக்கூடியது இந்த வருஷம், சரிங்களா? முதல் பானிபட் போர் 1526, சந்தேரி போர் 1528, கான்வா போர் 1527, சரிங்களா? காக்ரா போர் 1529. அப்போ கான்வா, செந்தேரி, காக்ரா, கா, ச, கா, சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை கட்டியவர் ராஜசிம்மன், மாமல்ல கடற்கரை கோவிலை கட்டியவர் ராஜசிம்மன். சோழ அரசை நிறுவியவர் விஜயலாயன். கூன் பாண்டியனுடைய உண்மையான பெயர் நெடுமாறன், கூன் பாண்டியனுடைய உண்மையான பெயர் நெடுமாறன். அடுத்தது பாருங்க, சங்க காலத்தில் இவற்றை பகைவரிடமிருந்து காக்கும் முயற்சியில் ஈடுபட்டு உயிர் நீர்த்த வீரர்களுக்கு நடுக்கல் நடைபெற்றன, கால்நடைகள், சரிங்களா? அடுத்த 110 வருஷம் பாருங்க, பின்வரும் நற்சொல் எது சரியாக பொருத்தப்படவில்லை, பொருத்தவர்கள் இதுக்கான சீதான் சரியான விட மீதியெல்லாம் பார்த்துக்கணும், சரிங்களா? மர வலைய கணக்கீடு ஏஇ டாங்லஸ், வார்வ் கால கணிப்பு, வார்வ் கால கணிப்பு அப்படிங்கிறது பேரன் ஹெரார் டிகியர் அப்படிங்கிறது, கார்பன் 14 கரி பகுப்பாய்வு முறை டபிள்யூஎஃப்சி லிப்பி அப்படின்ட்டு சொல்லக்கூடியது, சரிங்களா? அடுத்தது, பாராளுமன்ற தேர்தலில் செலவுக்கான உச்சவரம்பு பெரிய மாநில எவ்வளவில் இருந்து எவ்வளோ லட்சியமாக உயர்த்தப்பட்டுள்ளமாக 78-75 தான், சாரி 78-95. பாராளுமன்ற தேர்தலில் செலவுக்கான உச்சவரம்பு பெரிய மாநிலங்களில் எவ்வளவில் இருந்து எவ்வளவு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது, 70-90 லட்சம் என்று சொல்லக்கூடிய 95 லட்சம். அடுத்தது, இந்தியா பங்கேற்ற பன்னாட்டு கடற்படை இராணுவ பயிற்சியில் எது, இராணுவ பயிற்சி என்ன, கடல் ராக்கன் 2022. இந்திய பங்கேற்ற பன்னாட்டு கடற்படை இராணுவ பயிற்சி எது, கடல் ராக்கன். பிம்பத்தின் அளவு பொருளின் அளவை விட பல மடங்கு சிறியதாக இருக்கும், இதுக்கு காரணம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, பொருளன்று குவிலென்ஸினுடைய வளைவு மையத்திற்கும் முக்கிய குவியத்திற்கும் இடையே வைக்கப்படுகிறது. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு, சரிங்களா? கூற்று சரி, காரணம் தவறு. கீழ்கண்டவற்றில் பொருந்தாது ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஹைட்ரஸ்டின் அப்படிங்கிறது. இப்போ இதில் பொருந்தாது ஹைட்ரஸ்டின் தான் பொருந்தாது, சரிங்களா? நாம் அன்றாடம் சுவாசிக்கும் நிகழ்வு கீழ்கண்ட எந்த விதியுடன் தொடர்புடையது, நாம் சுவாசிக்கிற அந்த நிகழ்வு எந்த விதியுடன் தொடர்கிறது, சரிங்களா? இதுக்கு வாயில் விதி, சரிங்களா? வாயில் விதியுடன் தொடர்புடையது. ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்படுகிறது, அதே தொகை 3% அதிகமான தனி வட்டி விகிதத்தில் சேமிக்கப்பட்டால் ₹300 அதிக வட்டி கிடைக்கும் எனில் சேமிக்கப்படும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ₹5000, சரிங்களா?
அடுத்தது ஏ மற்றும் பி, இப்போ ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கேட்டிருக்காங்க, சரிங்களா? 3% தனி வட்டி, அடுத்து பாருங்க. அதாவது ஏ மற்றும் பி ஒரு வேலையே 10 நாட்களிலும், பி மற்றும் சி அதே வேலையை 15 நாட்களிலும், சி மற்றும் ஏ அதே வேலையை 18 நாட்களிலும் முடிப்பார் எனில், பி தனியே அவ்வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் டி, 18, சரிங்களா? இந்த லேபர் என்ற வார்த்தையை கேபிஏ பிஎட்ஸ் பிஏட் பிடிசி என்ற குறியீட்டினால் எழுதினால், கேண்டிடேட் என்ற கேண்டிட் அப்படின்ற வார்த்தையை எவ்வாறு எழுதலாம் கேட்டுக்கலாம், சரிங்களா? ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. இப்போ ஏபிசிடி எழுதி கரெக்டாக அந்த வார்த்தையை பொறுத்து கரெக்டாக பண்ண வந்துடும். இப்போ டேஷ் குறியிட்ட இடத்தில் வரும் எண்ணெய் காண்கின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதற்கு 41 தான் இதற்கு சரியான விடை. உங்களுக்கு இந்த மேக்ஸ் சார்ந்து தெளிவான வீடியோ அடுத்த இதில் வரும், சரிங்களா? இந்த மாடல் எக்ஸாம் 1 மேக்ஸ் உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு நடத்தப்படும். இதில் கொஸ்டின் மட்டும் டிக்டேட் பண்ணிட்டு போட உங்களுக்கு அடுத்தது நடத்தப்படும், அதை பாருங்கள், சரிங்களா? ஒரு வட்டத்தின் ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் என்னங்கிறாங்க. ஒரு வட்டத்தினுடைய ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் என்னங்கிறாங்க, 56.25. ஒரு வட்டத்தினுடைய ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் 56.25% ஆகும். சொல்லுக சொல்லை பிரித்தோ சொல் அச்சொல் வெல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்துங்கிறாங்க, சரிங்களா? இதற்கு ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியானுடைய. மற்றவர்களால் வெல்ல முடியாத உங்களுடைய சொல் ஆக முடியுது. பின்னொரு நொற்றுள் திருக்குறளில் இல்லாத இயல்பு எதுவும் கேட்டிருக்காங்க. சில மன்னர்களுடைய பெயர்களை குறிப்பிடுவதும் அவர்களின் தனிப்பட்ட வீரத்தை பறைசாற்றுவதும் திருக்குறளில் இல்லாதது இயல்பாக இருக்கிறது, சரிங்களா? அடுத்தது மாதூரபாகன் என்ற தமிழ் நாவலில் ஆசிரியர், மாதூரபாகன் என்ற தமிழ் நாவலுடைய ஆசிரியர் பெருமாள் முருகன். அடுத்து 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டுடைய முதல் அமைச்சராக இருந்தவர். 2வது உலக மாநாடு தமிழ் மாநாடு நடந்தபோது அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல் அமைச்சராக இருந்திருக்கிறார், சரிங்களா? மனித மேம்பாட்டு குறியீடு என்பதை பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல் ஹக் என்பவரும் இந்தியாவைச் சேர்ந்த டேஷ் அவர்களும் 1900 மேம்படுத்தினார். டாக்டர் அமர்த்யா சென் அவர்களும் மஹபூப் உல் ஹக் என்பவரும் பாகிஸ்தானின் பொருளியல் அறிஞராக இருந்திருக்கார், சரிங்களா? அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்களுடைய திருமண அனாதை பெண்களினுடைய திருமண உதவி திட்டத்தினுடைய மூலமாக சமுதாய நலன் மற்றும் சத்துணவு திட்டத்தின் துறையால் அனாதை பெண்களுடைய திருமணத்திற்கு கொடுக்கும் தொகை எவ்வளோன்னு கேட்டால் 50,000. தமிழ்நாட்டில் அனைத்து இ சேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை எதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? TNEGA. 1884 பி அனந்தரசாரலு மற்றும் பி ரெங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்படுகிறது? மெட்ராஸ் மகாஜன சபா என்பது 1884 பி அனந்தராசலு மற்றும் பி ரெங்கையா நாயுடு அவர்களால் தொடங்கப்பட்ட அமைப்பாகும். அடுத்தது தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சருக்கு 1954 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? 1954 பாரத ரத்னா வழங்கக்கூடிய அந்த தகுதி பெற்றவர், அதில் அந்த ஆண்டுகளில் முதலமைச்சராக இருந்தவர் ராஜாஜி அவர்கள். மூவலூர் ராமாவிரத அம்மையாருடைய திருமண உதவி திட்டம் தொடர்பான கூற்றுகளில் சரியான இது கேட்டிருக்காங்க, சரிங்களா? இத்திட்டம் 1989 துவங்கப்பட்டது. 10 மற்றும் 12 வகுப்பு பட்டம் மற்றும் பட்டயப்படி படித்த ஏழை பெண்களுக்கானது இந்த மூவலூர் ராமையான சொல்லக்கூடிய, சரிங்களா? ரெண்டுமே இதற்கு சரியானதுதான். PSLV-C52 ராக்கெட் மூலமாக பிப்ரவரி 14, 2022 எத்தனை செயற்கைக்கோள்களை இந்தியா விண்ணில் செலுத்தியுள்ளது அப்படின்னு பார்த்தா, 3 செயற்கைக்கோளை பிப்ரவரி 20, 2022 PSLV-C52 ராக்கெட் 3 ராக்கெட் செலுத்தியுள்ளது. கியோ மார்கரிட்டா மேக்னிபிகா என்ற 2 சென்டிமீட்டர் நீளமுடைய பாக்டீரியா எங்கே கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னா, கரிஃபிய சதுப்பு நிலம், சரிங்களா? ஒரு ஒளி
50 ஹெட்ஸ் அதிர்வெண் மற்றும் 500 எம்எஸ் மைனஸ் ஒன் வேகத்தை கொண்டுள்ளது. ஒளியின் அலை நீளம் என்ன? 10 மீட்டர். சரிங்களா, ஒளியினுடைய 10 மீட்டராக இருக்குது. அடுத்தது கூற்று, 3 கூற்று இருக்குது, அதை பாருங்கள். மின்முலாம் பூசுதல், மின் தூய்மையாக்கல், மின்பூச்சி வார்த்தல் ஆகியவற்றை மாறுதிசை மின்னோட்டத்தை கொண்டு மட்டுமே செய்ய இயலும். நேர்மின்னோட்ட வடிவில் மட்டுமே மின்சாரத்தை சேமிக்க இயலும். பக்க இணைப்பு சுற்றுகளில் ஒவ்வொரு கிளையிலும் பாயும் மின்னோட்டம் ஆகும். அப்போ கூற்று 1 மற்றும் 3 தவறு, 2 மட்டும் சரி. அப்போ நேர் மின்னோட்ட வடிவில் மட்டுமே மின்சாரத்தை சேமிக்க இயலும் அப்படிங்கிறது இதற்கு ஒன்றான சரியான விடை. மின்காந்த தொடர் வண்டி பற்றி கூற்றுகளில் ஆராய்க. சரிங்களா, கூற்று 1, 2 கூற்று 1 சரி, 2 மற்றும் 3 தவறுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒத்த துருவம் ஒன்றை ஒன்று விளக்கும் மற்றும் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும், விளக்கும் ஈர்க்கும் என்பதன் அடிப்படையில் செயல்படுகின்றன. இதை மட்டும் பார்த்துங்க. சரிங்களா, அடுத்தது அடுத்த க்வெஸ்சன். 28 லிட்டர் கலவையில் பாலும் நீரும் 5:2 என்ற விகிதத்தில் உள்ளது. அக்கலவையுடைய 2 லிட்டர் நீரில் சேர்த்தால் பால் மற்றும் நீரினுடைய புதிய விகிதம் எனுகிறேன். நல்லா குறைச்சிது. சரிங்களா, இப்போ 2:1 என்பதற்கு சரியான விடை. மதிப்பு காண்க. √58 + √31 + √21 + 11 + 25 என்பது இதுக்கு ஆன்சர் 8. சரிங்களா, அப்போ அடுத்தது 12 பொருட்களுடைய வாங்கிய விலைக்கு 10 பொருட்களுடைய விற்ற விலைக்கு சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் எனக்கு இருக்காங்க. சரிங்களா, மொத்தம் 12 பொருள் வாங்கியிருக்காங்க, அது 10 பொருளில் அந்த லாபத்தை எடுத்துட்டாங்க, அதாவது விற்ற விலைக்கு சமமாயிடுச்சு, மீதி 2 பொருள் இருக்குது, அந்த 2 பொருளாக நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது, அது 20% இருக்கிறது. சரிங்களா, ஒரே இடத்தில் துவங்கி ஒரு திசையில் A, B, C என்பவர்கள் செவ்வக பூங்காவை சுற்றி ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர A 252 B 308 C 198 எடுத்துக்கொள்கின்றன. ஓடத் தொடங்கிய பிறகு ஒரே அதே துவக்க புள்ளியில் இந்த மூவரும் எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பார்கள் பார்த்தா 46:12 சந்திப்பார்கள். ₹414 விற்கப்படும் ஒரு மேசையினுடைய லாபம் 15% எனில் அதன் வாங்கிய விலை எனக்கு இருக்காங்க, அதன் வாங்கிய விலை ₹360. சரிங்களா, புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2014 துவங்கப்பட்டது. அம்மா ஆரோக்கிய திட்டம் 2016, அம்மா திட்டம் 2013, தாய் திட்டம் 2011. சரிங்களா, அடுத்தது பாருங்கள். அதாவது தீபகற்ப பீடபூமியை மத்திய உயர் நிலங்கள் என்றும் தக்காண பீடபூமி என்றும் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்குமாறு இதுனா நர்மதை ஆறு. சரிங்களா, உலகின் அதிக அளவு மழை பெறும் மவுன்சின் ராமினுடைய மழை அளவு எவ்வளோக்க 1141 சென்டிமீட்டர் ஆகும். உலகினுடைய அதிக அளவு மழை பெறும் மவுன்சின்ராமுடைய மழை அளவு இருக்காங்க. சரிங்களா, கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துகள் வளர்வதற்கு ஏற்ற மண் எதுன்னு கேட்டால் வண்டல் மண் தான். கரும்பு எண்ணெயும் ரெண்டு வளர்னா வண்டல் வேணும். சரிங்களா, மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மேம்பாடு ஒழுங்குமுறை சட்டம் 1957 மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டது. இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம். சரிங்களா, 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரப்பு செய்யப்பட்டன? மொழியினுடைய அடிப்படையில் 1956 மறுசீரமைப்பு சட்டத்தின் ஒன்று இருக்காங்க. அப்போ சொர்ணாவரி பருவத்தினுடைய அறுவடை காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் டு செப்டம்பர். சரிங்களா, ஆகஸ்ட் டு செப்டம்பர் சொர்ணாவரி பருவத்தினுடைய அறுவடை காலம். லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்றது பொருள் சட்டமன்றம். அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னா மாகாண சட்டமன்ற உறுப்பினர் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சரிங்களா, நீதிமன்ற உத்தரவுகள் விரைந்து கிடைக்க அறிமுகம் செய்யப்பட்டுள்ள மென்பொருள்
பாஸ்டர். மாநில எரிசக்தி பருவநிலை குறியீடு சுற்று ஒன்றில் தமிழகம் பெற்றுள்ளது. தமிழகம் பெற்றுள்ள இடமாகும். எத்தனாவது இடம்? மாநில எரிசக்தி பருவநிலை குறியீடு சுற்று ஒன்றில் தமிழகம் பெற்றுள்ள இடம் ஒன்பதாம் இடமாக இருக்கிறது, சரிங்களா? அடுத்தது, பொருட்களில் அடங்கியுள்ள பருப்பொருட்களுடைய அளவு இவ்வாறு அடைக்கப்படுகிறது. நிறை, பொருட்களுடைய அடங்கியுள்ள பொருட்களில் அடங்கியுள்ள பருப்பொருட்களுடைய அளவு நிறையாகும். சுற்று ஒன்று, ஒரு உயிரி நன்கு இருமய தொகுப்புகளை பெற்றிருந்தால் அது நான்மய நிலை ஃபோர் என எனப்படும். நான்மய நிலை தாவரங்கள் அளவில் பெரிய பழம் மற்றும் பூக்களை விளைவிக்கும். கூற்று ஒன்று தவறு, ரெண்டாவது சரி, சரிங்களா? அடல் சல்ஃபூரிக் அமிலத்தை கொண்டு எத்தினாலை நீர் நீக்கம் செய்யும் போது கிடைக்கும் சேர்மம் CH2 = CH2. குடியரசுத் தலைவர் வேட்பாளராக போட்டியிடுபவர்கள் இந்திய ரிசர்வ் வங்கியில் எவ்வளவு நிதியை வைப்பு நிதியாக காட்ட வேண்டும்? வெறும் 15,000 ரூபாய் தான் வைப்பு நிதியாக காட்ட வேண்டும், சரிங்களா? மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்கும் அரசமைப்பு சட்டம் இது. மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்கும் அரசமைப்பு சட்டம் இருக்காங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான். இடைக்கால இந்தியாவில் தேச துரோக வழக்குகள் விசாரிக்கும் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிட்டால் திவான் அல் மாசாலிம். இடைக்கால இந்தியாவில் தேச துரோக வழக்குகள் விசாரிக்கும் உச்சநீதிமன்றம் திவான் அல் மாசாலிம். அப்போ மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்கும் அரசமைப்பு சட்டம் இந்திய அரசாங்க சட்டம் 1935 துவங்கப்பட்டது. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் நடைபெறும் மாதங்கள் நிதிநிலை பிப்ரவரி 2-5 வரைக்கும் நிதிநிலை திரட்டணும். இந்திய இராணுவ அமைப்புகள் உள்ள இடங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? பாளைய வாரியங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. ஆங்கிலேயர்கள் பஞ்சங்களின் போது பின்பற்றிய கொள்கை தலையிடா கொள்கையாகும். சுதேசி இயக்கத்தினுடைய ஆக்கப்பூர்வமான திட்டம் எதுபதாக்க அரசால் நிர்வகிக்கப்படும் கல்வி நிலையங்களை புறக்கணித்தல் அப்படிங்கிறதா சுதேசி இயக்கத்தினுடைய ஆக்கப்பூர்வமான திட்டம். அரசால் நிர்வகிக்கப்படும் கல்வி நிலையங்களை புறக்கணித்தல். 1916 லக்னோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் யார்? 1916 லக்னோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் இந்து மற்றும் முஸ்லீம்களாக. கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய பணியாளர்கள் சங்கத்தை நிறுவதற்கான நோக்கம் இணங்குகிறாங்க. நல பணிகளில் பயிற்சி வழங்குவதற்காக இத்திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. கான்பூர் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும். கான்பூர் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் சொல்லக்கூடியது. இப்போ 2022 நடைபெற்ற 72வது குடியரசு தின அணிவகுப்பில் சிறந்த காட்சி பீடமாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம், சரிங்களா? 2022 நடைபெற்ற 72வது குடியரசு தின அணிவகுப்பில் சிறந்த காட்சி பீடமாக தேர்வு செய்யப்பட்ட மாநிலம் இருக்கிறாங்க யூபி தான், உத்தரப்பிரதேசம், சரிங்களா? இந்தியாவிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளிமின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. அப்போ ஈஹினோபில் அப்படிங்கிறது 68% பேஸ்ஓஃபில் அப்படிங்கிறது 0.5-10%, நியூட்ரோஃபில் அப்படிங்கிறது 2-3%. அப்போ ரெண்டாவது மட்டும் சரி, சரிங்களா? அடுத்த வருஷம் பாருங்கள். அதாவது கீழ்கண்டவற்றுள் புற்றுநோய் பற்றிய குறிப்புகளில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்கிறாங்க, சரிங்களா? புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் நண்டு என்று பெயர். இது ஒரே விதமான செயல்களில் தொகுப்பாகும். இப்போ இது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. காரிசினோமோ இணைப்பு மற்றும் தசை திசுகளில் உருவாகும் புற்றுநோய், மூணாவதும் தப்பு. 1% சார்கோமா புற்றுநோய் வகையை சார்ந்தவை. 1% சார்கோமா புற்றுநோய் வகையை சார்ந்தவை ஆகும். ஒரு அமிலமும் காரமும் முழுமையான நிலை நடுநிலையாக்கலின் போது கிடைக்கும் உப்பு சாதாரண உப்புகள்.
ஒரு அமிலமும் காரமும் முழுமையான நிலையாக்கலின் போது கிடைக்கும் உப்பு சாதாரண உப்பாகும். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு மற்றும் எக்ஸ் ஃபோர் மைனஸ் ஒய் ஃபோர் ஒய் ஃபைவ் ஃபோர் ஒய் பவர் ஃபோர். அப்போ ஆகியவற்றுடைய மீப்பெரு பொது வகுத்தி மீப்போவா என்கிறதுக்காக எக்ஸ் மைனஸ் ஒய் சி என்பதற்கு சரியான நடை. ஓர் எண் மற்றும் அதனுடைய தலைக்கீழினுடைய கூட்டுத்தொகை நாலு எனில் அவ்வெண்ணினுடைய மும்மடி மற்றும் மும்மடியினுடைய தலைகீழி ஆகியவற்றில் கூட்டுத்தொகை வழங்கியிருக்காங்க 52. ஒரு தொடருடைய எண்ணாம் உறுப்பு காணும் வாய்ப்பாடு சரிங்களா, சிக்மா எண் ஈக்குவல் மைனஸ் ஒன் பவர் என் ஒன் மைனஸ் என் ப்ளஸ் டூ பவர் என் என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் அத்தொடரின் ஏழாம் உறுப்பு இங்கிருக்காங்க மைனஸ் 28. கே ப்ளஸ் ஒன் த்ரீ கே மற்றும் ஃபோர் கே ப்ளஸ் டூ ஆகியன ஒரு கூட்டுத்தொடரிலே அமைக்கப்படுகின்ற எனில் அமைகின்ற எனில் கேயினுடைய மதிப்பு கிடையாது மூன்று, கேயினுடைய மதிப்பு மூன்றாகும். ஒரு அறையினுடைய நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 12 மீட்டர் 9 மீட்டர் மற்றும் 6 மீட்டர் 1.5 மீட்டர் கொண்ட எத்தனை கதிர கனச்சதுர பெட்டிகளால் இந்த அணு அறையை முழுமையாக நிரப்பலாம்? 192. கனச்செவக பெட்டியினுடைய ஒன்றினுடைய அடிப்பக்கம் சதுரமாகவும் அச்சதுரத்தினுடைய பக்கம் ஏ சென்டிமீட்டர் ஆகவும் பெட்டியினுடைய உயரம் பி சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அந்த கன அளவு ஏ ஸ்கொயர்டு பி சென்டிமீட்டர் கியூப் ஆகும். விடுபட்ட எண்ணெய் கான் 1, 3, 6, 10, 21, 28 இதுக்கு பி தான் இதற்கு சரியாடி 15. 2400க்கு 5% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஆப்ஷன் பி 6 தான் இதற்கு சரியான நடை. முதல் 8 குறையற்ற முழு எண்களுடைய இடைநிலையை எவ்வளோ? முதல் எட்டினுடைய குறையற்ற முழு எண்களுடைய இடைநிலை அளவு கேட்டிருக்காங்க 3.5 தான் இதுக்கு இடைநிலை அளவு. ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு 220 சதுர சென்டிமீட்டர் எனில் அவ்வட்டத்திற்குள் அமையும் சதுரத்தினுடைய பரப்பளவு 140 சதுர மீட்டர் ஆகும். ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு 220 சென்டிமீட்டர் எனில் சதுர மீட்டர் எனில் சதுர சென்டிமீட்டர் எனில் அதை அவ்வட்டத்திற்குள் அமையும் சதுரத்தின் பரப்பளவு 140 சதுர சென்டிமீட்டர் ஆகும். 1870களில் வங்காள அரசாங்கம் நீதிமன்றம் மற்றும் அலுவலகங்களில் அறிமுகப்படுத்திய மொழி இந்தி. 1870களில் வங்காள அரசாங்கம் நீதிமன்றம் மற்றும் அலுவலகங்களில் அறிமுகப்படுத்திய மொழி இந்தி மொழியாகும். அரச பிரதிநிதி லின்லித்கோ பிரபுவினுடைய ஆகஸ்ட் கொடைக்கு காங்கிரஸ் கொடுத்த பதிலடி கருதப்படுவது தனிநபர் சத்தியாகிரகம் தான். அரச பிரதிநிதி லின்லித்கோ பிரபுவினுடைய ஆகஸ்ட் கொடைக்கு காங்கிரஸ் கொடுத்த பதிலடி தனிநபர் சத்தியாகிரகம். வளர்ந்து வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 7வது இடத்தை பிடிக்க காரணமாக அமைவது தொழில்மயமாதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியினுடைய அடிப்படையில் சொல்லக்கூடியது. வளர்ந்து வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 7வது இடத்தை பிடிக்க காரணமாக அமைவது. பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பெற தனியார் நிறுவனங்களை அல்லது வங்கிகளுக்கு விற்பது டேஷ் ஆகும் முதலீட்டு விலக்கல் அப்படி சொல்லக்கூடியது. அடுத்தது பொறுத்துக இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பார்க்கும் இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய சிறப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் 2வது இடம், சுகாதார குறியீடு 3வது இடம், எம்எஸ்எம்எஸ் அப்போ முதலீட்டு திட்டங்கள் முதலிடம், தொழில்துறையில் வேலைவாய்ப்பில் 16% சொல்லக்கூடிய அப்போ 4, 3, 2, 1 என்பதற்கு சரியான விடை. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி எக்ஸ் மைனஸ் எம் எக்ஸ் மைனஸ் என்பது இதற்கு நிகர ஏற்றுமதியாக இருக்கிறது. கீழ் உள்ள பிரசிடென்சி வங்கிகளில் பொருந்தாததை காண்க சொல்கிறாங்க அப்போ இந்திய ஸ்டேட் வங்கி ஆகும். என்ஐ டிஐ அயோக் நிதி அயோக் சொல் என்பது மாறும் இந்தியருக்கான தேசிய நிறுவனம். நிதி அயோக்கை பொறுத்த வரைக்கும் மாறும் இந்தியருக்கான தேசிய நிறுவனம். 186 வருஷம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி
ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் எக்ஸ் மைனஸ் எம் என்பது நிகர ஏற்றுமதியாக இருக்கிறது. ஜிடிபியினுடைய நவீன கருத்து முதல் முதலில் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1934 ஆண்டு தான் அந்த ஜிடிபியினுடைய கருத்து முதல் முதலாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடியது. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? இந்திய குடியுரிமை சட்டம் 1955 ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? நிதி ஆயோக்கியுடைய புதிய துணைத் தலைவராக 2022 ஏப்ரலில் நியமிக்கப்பட்டவர் சுமன் கே பெரியாகும். நிதி ஆயோக்கியின் புதிய துணைத் தலைவராக 2022 ஏப்ரலில் நியமிக்கப்பட்டவர் சுமன் கே பெரியாகும். உலக மிதிவண்டி நாள் ஜூன் 3, உலக மிதிவண்டி நாள் ஜூன் 3 பின்னொரு சொல் ஏற்களை செடியினுடைய ஏற்களாஞ்செடின்னு சொல்லுவாங்க, அதனுடைய அறிவியல் பெயர் காலோட்ரோபிஸ். அழியும் தருவாயில் உள்ள தாவரங்களின் பிறந்தது மலபார் மல்லி, ராபசியலா மலர், இந்தியாவின் மல்லோ என்று சொல்லக்கூடியது. பொறுத்த பொறுத்த வரைக்கும் லெம்னா 195 பொறுத்து பாருங்க, அதாவது சிஎன்ஜியினுடைய சராசரி ஏவு. பருத்தி பொருட்கள் 3.7%, புரோப்பின் அப்படிங்கிறது 0.5%, பென்டேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க 1.8%, சரி பருப்பொருட்களுடைய சதவீதம், பகுதி பொருட்கள் அதோடைய சதவீதம் இருக்காங்க. புரோப்பின் பொறுத்த வரைக்கும் 3.7%, பென்டேன் அப்படிங்கிறது 0.5%, பியூட்டேன் அப்படிங்கிறது 1.8%, ஈத்தேன் என்பது 5.5%. 2 வருடங்களுக்கு 4% கூட்டு வட்டியில் எவ்வளவு பணம் செலுத்தினால் 2704 கிடைக்கும் அப்படிங்கிறது? 4% கிட்டிருக்காங்க, அப்போ ₹2500. 12 ஆண்கள் அல்லது 18 பெண்கள் ஒரு வேளையே 14 நாட்களிலும் செய்வார் எனில், 8 ஆண்களும் 16 பெண்களும் சேர்ந்த அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. 9 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா? x3π2 9 16 கேட்டிருக்காங்க. இதோடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 ஆகும். உள்ளீடற்ற அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு π/3r² + r² சுமார் கேபிட்டல் ஆர் சதுர அளவுகளாகும். ஒரு லீஃப் வருடத்தினுடைய 53வது நாள் வெள்ளிக்கிழமை அல்லது 53வது சனிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு என்னங்க இருக்காங்க? அப்போ 3/7 என்பது இருக்கு. சரியான விடை தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க நண்பர்களே. இதை சார்ந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னும் இருக்கக்கூடிய மாடல் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய மொத்தம் 13 மெயின் மாடல் எக்ஸாம் சொல்லக்கூடியது 5 ஒன்று முடித்தாச்சு, மீதி 4 இன்னும் இருக்குது. அது தாழ்ந்து பார்க்கும்போது அடுத்தது ஒரு 8 மாடல் எக்ஸாம், அது இல்லாமல் சிலபஸ் வரியாக இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்க, கடைசி நேரத்தில் இதை மட்டும் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இதை அப்படியே அந்த கொஸ்டின் அப்படியே இடம்பெறும், அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டுருக்கலாம். நன்றி, வணக்கம்.